D10 chart analysis and the prediction. The D10 chart. D10 சொல்றது தானே தசாம்சம்னு சொல்றீங்க. தசாம்சத்துல தொழிலை பற்றிய விஷயங்கள் பார்க்கலாம். வர்க்க சக்கரங்கள் D10 சார்ட் பத்தின ப்ரெடிக்ஷன் அண்ட் அனலைசஸ். வர்க்க சக்கரங்களை பத்தி பேச போனா இன்னைக்கு நிறைய பேருடைய அமைப்புகளை நான் எதிர்கொள்ளி சம்பாதித்துக் கொள்ள வேண்டி வரும். நான் அறிந்த வர்க்க சக்கரங்கள் வேறு, எனக்கு தெரிய வந்திருக்கின்ற வர்க்க சக்கரங்கள் வேறு, ஆனால் இன்றைக்கு இங்கே சொல்லப்படுகின்ற வர்க்க சக்கரங்கள் வேறு. உண்மையில் வர்க்க சக்கரங்கள்ன்றது வேறு வகையிலானது. அது வந்து நிஜமாவே சொல்ல போனா சுப வர்க்கங்களை குறிப்பதற்காகத்தான் வர்க்க சக்கரங்கள் சொல்லப்பட்டன. ஒரு கிரகம் வான்வெளியில் எந்த இடத்தில் துல்லியமாக இருக்கிறது அப்படிங்கிறத டிகிரி வைஸ் கணிக்கிறதுக்கு தான். மிக பரந்த வான்வெளி, கோடிக்கணக்கான மைல்கள்ல இருக்கின்ற வான்வெளி, அந்த வான்வெளியில ஒவ்வொரு அடிக்கும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்பத்தான் மனித வாழ்க்கை அமைகிறது. மனித வாழ்க்கை என்பது ஜோதிடப்படி மிக மிக விஞ்ஞானமான, முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு மிக துல்லியமானது. இப்பொழுது இந்த எளிய ஜோதிடனாகிய ஆதித்ய குருஜி பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்பதையும் ஏற்கனவே பரம்பொருள் தீர்மானித்திருக்கிறார், நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது தான் ஜோதிடம் சொல்லுது. இந்த அமைப்பின்படி அனைத்துமே உறுதியானவை. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியன் பிறந்ததும், அதன் பிறகு அதன் வழிவழியாக கிரகங்கள் பிறந்ததும், மனித உயிர்கள் ஜனித்திருப்பதும், என்றோ ஒரு நாள் இந்த பூமி இறக்கப் போவதும், மனித குலம் வேறு வேறு தலங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல பயணிக்க போறதும் எல்லாமே உறுதியான ஒன்று. அனைத்து சம்பவங்களும் கேஆஸ் தியரி அப்படிங்கிற அமைப்புல வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை தான், ஆல்ரெடி ஃபிக்ஸட் தான். இதுல வந்து வர்க்க சக்கரங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வருது அப்படின்னு சொன்னா, வர்க்க சக்கரங்கள் வந்து கிரகங்கள் வான்வெளியில் எந்த இடத்தில் பயணிக்கின்றன, எந்தெந்த இடத்துல, அதாவது ஒரு ஒரு ராசி கட்டம், ஒரு வான்கோள பாதைன்னு கொஞ்சம் புரியுதா பாருங்க. எனக்கு புரிஞ்சதை ரொம்ப எளிமையா சொல்றேன். பிரபஞ்ச விதிகளை எப்பவுமே எளிமையா சொல்ல முடியாது. சமீபத்துல வந்து உலகம் முழுக்க அதிகமான ஒரு பதிப்புகள் வித்த ஸ்டீஃபன் காங்கிஸ் கூட காலம் கூட புரிந்து கொள்வதற்கு கடுமையான ஒரு புத்தகம் தான். டைம் ஏ பிரீஃப் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்தார் இல்லையா, தமிழ்ல தான் நான் அதை படித்தேன். காலம்னு ஒரு புத்தகம், அருமையான புத்தகம், காங்கிஸ் எழுதி, ஸ்டீஃபன் காங்கிஸ் எழுதியிருந்தார் இல்லையா, அவர் வந்து பிரபஞ்ச விதிகளை வெகு எளிமையாக விளக்கிய ஒரு புத்தகம். அதிலேயே கூட சில பக்கங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமான ஒன்று. அதை போலவே ஜோதிடத்திலும் கடினமான பக்கங்கள் இருக்கின்றன. அந்த அமைப்புல ஒரு இடத்தை பொறுத்து, பூமியில் ஒரு இடத்தை பொறுத்து, வானில் கிரகங்கள் நகர்கின்ற அமைப்பை பொறுத்து, கிரகங்கள் மகா பிரம்மாண்டமானவை, கிரகங்கள் மிக பிரம்மாண்டமானவை, வான்வெளி அதைவிட பிரம்மாண்டமானது, கிரகங்கள் ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி வருகின்றன, அந்த ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி வருகின்றன அப்படின்னாலும் சரி, அவை சுழன்று கொண்டே இத்தகைய வான்வெளியில வரும்போது, ஒன்றுக்கொன்று 9 கிரகங்கள் சுழன்று கொண்டே வரும்போது எந்தெந்த இடத்தில் அந்த கிரகங்கள் போய் கொண்டிருக்கின்றோம். இடம்னு சொன்ன போனா ஒரு அடிக்கு கூட வந்துருவேனா, மைக்ரோ நானோமீட்டர்னு சொல்லிடுறேனே. ஒரு ஜெயலலிதா மட்டும் ஏன் வந்து முதலமைச்சர் ஆனார், அவர் பிறந்த நேரத்துல பிறந்த மற்ற குழந்தைகள் வந்து முதலமைச்சர் ஆகலையே அப்படிங்கிற கேள்விக்கு நான் வந்து இதை சொன்னேன். அந்த அமைப்புலதான் பூமியில் ஒரு அடியில் பிறக்கின்ற ஒரு குழந்தை அதே நேரத்தில் வானத்தில் குறிப்பிட்ட அடி தூரத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றன அப்படின்றதுக்காக துல்லியமாக கணக்கிடுவதற்கு தான் வர்க்க சக்கரங்கள். அதுல வந்து சுப வர்க்கம் அசுப வர்க்கம் தான் சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில, அதாவது நவாம்சம் மனைவியை குறிக்கிறது, எந்த இடத்துல நவாம்சத்துல மனைவி இருக்கு, தசாம்சம் தொழிலை குறிக்கிறது, நிரூபிங்க பார்ப்போம். அப்ப நவாம்சத்தின் மூலமாக மனைவியை தெரிந்து கொள்ளலாம்னு எழுதியவர் நிச்சயமாக ஞானியாக இருக்க முடியாது, அவர் ஒரு ஜோதிடராக இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, என்னுடைய பங்களிப்பும் ஜோதிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட அபத்தங்கள் இந்த ஜோதிடத்தில் இருக்கின்றன. நாம் தான் அன்னப்பறவை போல ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒத்து வராத விஷயங்களை, அதாவது தான் தான் தானும், இதுதான் உண்மையான வார்த்தை. நானும் ஜோசியனா இருந்தேன், என்னுடைய பங்களிக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நிறைய விஷயங்களை வந்து இங்க நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதுலயும் வந்து குறிப்பா சொல்ல போனா அந்த சித்தர் இந்த சித்தர், காக்கை பாடினியார் காக்காத பாடினியார் போன்ற சித்தர்கள் மூலமான பாடல்கள் அத்தனையுமே வந்து அந்த காலத்துல ஜோதிடர்கள் எழுதினது தான். எந்த சித்தரும் வந்து ஜோதிட நூலை எழுதின மாதிரி தெரியல, மருத்துவ நூலை வேணா எழுதியிருக்கலாம். சித்தர்களுக்கும் ஜோதிடத்திற்கும் வெகு தூரம் அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு. ஆகவே இந்த அமைப்பின்படி சில பேர் எழுதிய பாடல்கள்லாம் ஜோதிடர்கள் தன்னுடைய பெயரை சொல்வதற்கு பயந்து கொண்டு, இது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அப்படின்னு அவருக்கே ஒரு ஜோதிடருக்கு முதல்ல அவருக்கே கான்பிடென்ட் வேணும். எனக்கு கான்பிடென்ட் இருக்கு, நான் ஒரு விதியை சொல்றேன்.
பாருங்க தெளிவாக சொல்லு, நான் உறுதி செய்து கொண்ட ஒரு விஷயத்த வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 8-12 மடங்கள் சுபத்துவமான நீ வெளிநாட்டுல எந்தெந்த அமைப்புல இருந்தா இருப்ப, 7-11 மாதிரி இருந்தா நீ வந்து 2 கல்யாணம் பண்ணிக்குவ. நான் இப்ப கூட லைவ்ல சொல்றேன், சில விதிகள்லாம் சொல்றேன், இந்த விதிகளின்படி நீ வக்கீலாக இருக்கிறாய், இந்த விதிகள் இருந்தா நீ மருத்துவராக இருப்பாய், எனக்கு கான்பிடன்ட் நம்பிக்கை இருப்பதால், என் மேலேயே என்கிட்ட உறுதி இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், என் பேர்ல கட்டுரை எழுதி அதை வந்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன், அது சில விதிகளாக வரும், நாளைக்கு இன்னும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு எங்கோ ஜோதிடத்தின் ஒரு மூலையில், எங்கோ என்றோ ஒரு நாள் ஒரு ஜோதிடத்தின் மூலையில ஜோதிடத்தை பற்றிய ஒரு இது வாசிக்கப்படும் போது என்னுடைய பெயரும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இது இல்லாத நம்பிக்கை இல்லாத ஜோதிடர் என்ன செய்கிறார், அவர் வந்து அடுத்தவரின் மேல் பழி போடுற மாதிரி ஒரு சித்தரின் பேரை வந்து அதுக்கு யூஸ் பண்றார், அல்லது இந்த மாதிரியான காரணங்கள் இல்லாம செவி வழி செய்தியாக ஒரு ஜாதகத்தை பாடலாக பாடி, அந்த காலத்துல பேப்பர் புக்கு இல்லைங்க, நமக்கு அந்த காலத்துல பேப்பர் புக்கு போய் செல்போனுக்கு வந்துகிட்டு இருக்கோம், எதையாவது ஒன்னா போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லிடுறோமே, ஜாதகத்தை அனுப்பிய காலத்தை போய் ஜாதகத்தை போட்டோ எடுத்து அனுப்புற காலத்துல கையில் ஸ்மார்ட் போன் அமைப்புல வந்துட்டோம், அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது, பண முறையில எழுதினாங்க. அப்ப பணவோடையில் எழுதப்பட்ட ஒரு ஜாதகத்தை மனப்பாடமாக வைத்திருக்கிறதுக்கு தான், பொன்னவன் 12 மறைந்தால் என்னவன் இதுல வந்தால் மண்ணில் இதா இருப்பான் அதுல இதா இருப்பான் பாடல்களாக சொன்னதில் எல்லாமே உண்மையாக சொல்லுகிறேன், பாடல்களில் 90% குப்பை. இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, ஜோதிட பாடல்களில் 90% வெறும் குப்பை. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல உயிரோடு இருந்த ஒருத்தருடைய ஜாதகம், ஒரு ஜாதகத்துல ஒருத்தர் வித்தியாசமா சொல்லிட்டாரு, ஒரு வாழ்நாள்ல ஒரு ஜாதகர் வித்தியாசமான ஜாதகங்களை பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த அமைப்பை வந்து பின்வரும் சந்ததியை தெரிந்து கொள்வதற்காக அதே அமைப்புல குரு 12 மறைந்து சந்திரன் 7 செவ்வாய் 3 இருந்தால் அவருக்கு வந்து 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி, அன்னைக்கு அவர் காலத்துல பார்த்த 3 கொண்டாட்டிக்காரன 4 கொண்டாட்டிக்காரன திருடனை ராஜாவை சகல விதத்திலையும் பல்வேறு துறைகள் இருந்தவனை பத்தி அந்தந்த ஜோசி எழுதி வச்ச பாடல் தான் அது. ஒரு நாளும் அதே போன்ற அமைப்புகள் பின்னர் திரும்ப வரப்போறதே இல்லை. ஒரு 3 கொண்டாட்டிக்காரன் 4 கொண்டாட்டிக்காரன் 3 தொழில் பண்ணவன் 4 தொழில் பண்ணவனுடைய அமைப்புகளை சொல்லி பாடல் இருக்கின்ற ஒரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாடல்கள்ல ஃபிக்ஸடா எல்லா கிரக நிலைமைகளுமே வரவே வராது. ஒரு ஜோதிடர் பாடலை சொல்லுகிறார், பொன்னவன் 12 மறைய என்னவன் 8 இருக்க மன்னவன் தண்ணிலாக அப்படி அப்படின்ட்டு ஒன்று பாடல் வருதுன்னா, அதுல 1-2 வரி அந்த ஜாதகத்திற்கோ சொல்லி குறிப்பிட்ட கருத்துக்கோ பொருந்துமே தவிர அடுத்த 2 வரிகள் நேர் எதிர்மாறாதாக இருக்கும். நான் வந்து பொதுவாக தான் சொல்றேனே தவிர பாடல் சொல்லுகிறவர், ஏன்னா வழக்கமாவே பாடல் சொல்லிக் கொடுக்கறதா வந்துருச்சு, நான் இதையும் தாண்டி வந்திருக்கிறேன் அப்படிங்கறதா உண்மை. நானும் ஒரு காலத்துல பாடலை பைத்தியகாரமா படிச்சுக்கிட்டே இருந்தவன் தான், பாதிக்கிட்டே இருந்தவன் தான், என்னடா இதுக்கு இது ஒத்து வரலையே, இதுக்கு இது ஒத்து வரலையே, 12 எப்படின்னா இது இப்படி இடிக்குதே அப்படி இடிக்குதேன்னு உணர ஆரம்பித்து அதன் பிறகு வேற திசையில் பயணித்து இன்றைக்கு நான் சுகத்துவ சூட்சுமவனு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த அமைப்பின்படி இதுல ஒண்ணுதான் அந்த D10 வர்க்க சக்கரங்கள். நவாம்சத்தில் மனைவியை பற்றி பார்க்கலாம் என்று எல்லாமே சொல்றாங்க, தசாம்சத்துல தொழிலை பற்றி பார்க்கலாம். நான் ஒரு விதி எளிமையாக சொல்லிவிட்டேன், உன்னுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த தொழிலை நீ நிச்சயமாக செய்வாய் முடிஞ்சு போச்சா. அதற்கடுத்து உள் விதிகளை சொல்லுகிறேன், துணை கிரகம் 3 கிரகம், மருத்துவராக இருக்கிறதுக்கும் சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுக்கும் ஒரே செவ்வாய் தான். அதற்கடுத்து துணை விதிகளை சொல்லுகிறேன், அதாவது மருத்துவரா, அதே மருத்துவத்துறையில கம்பவுண்டர் இருக்கிறாரு, நர்ஸும் இருக்கிறார், டாக்டரும் இருக்கிறார், எல்லாத்துக்கும் செவ்வாய் தான். செவ்வாயின் அதிக சுபத்துவம் சில அமைப்புகளை எழுதியிருக்கிறேன், இனிமேல எழுத போறேன். இந்த விதி 100% பொருந்தும். தசாம்சத்தில் தொழிலை பார்க்கலாம் என்றால் என்ன விதி, ஒரு விதியும் பொருந்தாது. இந்த வர்க்க சக்கரம் சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை பொய்யாக்குகின்ற விஷயங்கள், சில விஷயங்கள் எல்லாம் பகிரங்கமா பேச போனா மன வருத்தம் வரும். அதற்காக என்னை நம்புபவர்களுக்கு என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை மறைவா சொல்றதுக்கு தான் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தலான்னு பார்த்தது. சில நேரத்துல வந்து நுண்ணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி எம் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆகவே என்னை ஃபாலோ பண்றவங்க அன்பு செழியன், மிகுந்த அன்பு கொண்ட செழியன் அவர்களே, சில விஷயங்களை தீர்க்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடத்துல நான் பேசிய சில ஷட்பல விஷயங்கள் இதெல்லாத்தையும் எழுத போறேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எழுத்தாக வருவது. இப்ப வீடியோ வந்து என்ற காலத்துல நிக்க போதுதான், வீடியோ வந்து ஒரு நேயர் சொன்ன மாதிரி, குருஜி இன்னும் 500 பிறகும் நீங்கள் இருப்பீர்கள், வேதிக் அஸ்ட்ராலஜியில ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீடியோக்களை பார்த்தே ஆக வேண்டும், வரிய வர்ற தலைமுறை அப்படின்னு சொன்னார் ஒருத்தர், உண்மையோ பொய்யோ. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்களை சந்தேகத்துக்கு கிளாரிஃபைக்கு வரத்தான் அமைப்பு இருக்கிறது. அந்த நிலையின்படி ஒட்டுமொத்தமா பார்க்க போனா கணக்குகளை தெரிந்து கொள்ளுங்கள்,
ஆனால் அதுல பலன் இல்லை. ஷட்பலத்துல நேத்து கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ரூபா கணக்குல பார்த்தா அது வந்து நல்லா இருக்குமா, ஒரு ஜாதகத்துல முதல் நிலையில் இருக்கின்ற ரூபம் கணக்குல, ஷட்பலத்துல ரூபா கணக்கு போடுவோம் இல்லையா, அந்த ரூபம் கணக்குல முதல் நிலையில் இருக்கின்ற கிரகம் நல்லதை செய்யுமா? கண்டிப்பா செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சுபத்துவமான கிரகம் கண்டிப்பாக நல்லதை செய்யும், அவயோக கிரகமா இருந்தாலும். நான் கடைசி ஒரு எண்டு, எல்லா நதிகளும் கடலை நோக்கி போவதைப் போலவே ஒரு எண்டுக்கு வந்திருக்கிறேன். எல்லா முறைகள்லையும் நான் அறிந்த முறைகள்ல அத்தனையிலையும் செதுக்கி 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 இந்த இடத்துல இது ஒத்து வரலையே, இந்த இடத்துல இது ஒத்து வரலையே, இந்த இடத்துல உண்மையை சொல்ல போனால் இரவுல எல்லாம் சில நேரங்கள்ல ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்க போனால் படுக்கையில நான் உட்காந்துக்கிட்டு என்னை சுற்றி ஒரு 50 ஜாதகங்களை பரப்பி வைத்துக் கொண்டு அப்படியே பைத்தியகாரமாலாம் யோசனை பண்ணியிருக்கிறேன். வீட்டுல எங்க அம்மா எல்லாம் திட்டி இருக்கிறாங்க, ஒரு நாள் உனக்கு பைத்தியம் பிடிக்க போது பாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் வந்து இருந்துதான் சில பொட்டில் அடித்தால் போல சில விஷயங்கள் நுணுக்கமாக புரிந்தன. 10 டாக்டர் ஜாதகம் பார்க்கும்போது, 10 லாயர் ஜாதகம் பார்க்கும்போது, சில விதவிதமான ஜாதகங்களை பார்க்கும்போது எந்த கிரகம் எந்த நிலைமையில் இருந்தால், அப்ப அந்த சுபர் சேர்க்கை என்பதை சுபத்துன்றதுல நான் கண்டுபிடிக்கல, அது உண்மையே கிடையாது. நான் உணர்ந்து, அதாவது ஞானிகள் சொன்னது நம்ம புரிஞ்சிக்கலாம், நான் கொஞ்சம் எளிமையா சொல்றேன். சுற்றுமவல்ன்றது சில நிலையில வேற மாதிரி தோணுச்சு. அந்த திக்பலம் உள்ள கிரகங்கள், உண்மையை சொல்ல போனா இது வரைக்கும் திக்பலம் என்பதே அறியப்படாமல் தான் இருந்திருக்கிறது. எத்தனை ஜோசியம் திக்பலத்தை பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு யூடியூப் எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் திக்பலமாக இருக்காது. இப்ப வந்து எல்லோருமே நல்ல வேலையாக திக்பலம் என்பதன் அவசியத்தை புரிந்திருக்கிறீர்கள். ஒரு வரிசை சொல்லப்படுகிறது, ஷட்பல வரிசைன்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு வரிசைக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்க வேண்டும். ஒரே நிலையில ஆட்சி உச்சமடைந்த கிரகம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, அப்படி சொல்லலையே. மேதைகள், ஜோதிடத்தை நமக்கு கொண்டு வந்தவர்கள், ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தவர்கள், ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் அப்படின்னு ஷட்பல வரிசையை அப்படியே கொண்டு வராங்கல்ல, அந்த ஸ்தான பலத்திற்குள்ளும் சில வரிசையை கொண்டு வராங்க, திக்பலத்திற்குள்ளும் சில விஷயங்கள் இருக்கின்றன, கால அயன சிரேஷ்ட பலத்திற்குள்ளும் சில விஷயங்கள்னு அப்படியே படிப்படியா கொண்டு வரும்போது எல்லாமே ஜோதிடத்தை நுணுக்கமாக கொண்டு செல்லக்கூடிய சில விஷயங்கள் தானே. அப்ப அந்த நுணுக்கமான விஷயங்கள்ல இந்த வர்க்க சக்கரமும் ஒன்று. இந்த வர்க்க சக்கரம் திசை மாறி போயிருக்கிறது. D10 வைத்துக் கொண்டு ஒருவருடைய தொழிலை சொல்ல முடியும்ன்றது ஹம்பக், சுத்தம் சொல்லிடுங்க பாப்போம், சொல்ல முடியாது. ஆக வர்க்க சக்கரம் வந்து சுப வர்க்கம், ஒரு கிரகம் அத்தனை வர்க்க அமைப்பு, அதுக்குதான் அந்த கோபுர அம்சம், அந்த அம்சம், இந்த அம்சம் எல்லாமே சொல்லப்படுகிறது. ஒரு கிரகம் எத்தகைய சுப அமைப்பில் இருக்கிறது அப்படிங்கறத துல்லியமாக தெரிவதற்கு தான் அத்தனை வர்க்க சக்கரங்களும் கொடுக்கப்பட்டன. எந்த இடத்தில் இருக்கிறது துல்லியமாக, வெட்டி 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 9 பங்கு, 16 பங்கு, 30 பங்கு வெட்டி வெட்டி உள்ளே கொண்டு போ, அத்தனை விதங்கள்லையும் எப்படிப்பட்ட நிலைகள்ல இருக்கு அப்படிங்கிறத கணித்துக்கொள் அப்படின்றதற்கு உதவுவதற்கு தான் வந்து வர்க்க சக்கரங்கள் கொடுக்கப்பட்டதே தவிர, நவாம்சத்தில் நிலையை வைத்து மனைவியை அறியலாம், எப்படி சார் அறியறது சொல்லுங்க, தசாம்சத்தின் நிலையை வைத்து ஒருவரின் தொழிலை அறியலாம் சொல்லுங்க, அதான் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லுகின்ற அந்த விதி பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம், ஒருவரின் ஜாதகத்தில் அதிக சுபத்துவம், யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் அதை பத்தி கேள்வி கேட்டுருக்கீங்களா? ஏன்னா ஜோதிடம் நான் இப்ப இந்த சொல்ற விதியை வந்து ஒருத்தராவது மறுக்கணும், இல்லை அப்படி மறுத்தா அந்த ஜாதகம் தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். நீங்க புதுசா கொண்டு வந்தா கூட, ஏன்னா உங்களுக்கே தெரியுது, என்கிட்ட பேசுறவங்களா இருக்கட்டும், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல பேசுறவங்களா இருக்கட்டும், என்ன பேசுறீங்க, ஓரளவு இப்ப வந்து ஜோதிடம் அறிந்தவர்கள் தான் என்னுடைய தொடர்புல வர்றீங்க, அவர்களே என்ன சொல்றீங்க, குருஜி என்னுடைய ஜாதகத்துல நான் இந்த நிலைமையில் இருக்கனால நீங்கள் சொன்ன அதிக சுபத்துவத்தின் படி இதா இருக்கிறேன். இந்த அதிக சுபத்துவன்றதுலதான் உங்களுடைய அனுபவமும் என்னுடைய அனுபவமும் வெளிப்படும். நீங்கள் ஆரம்ப நிலையில இருக்கலாம், நடுநிலையில் இருக்கலாம், ஆனால் நான் ஓரளவு 70% 80% ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். அப்ப அந்த அதிக சுபத்துவங்கிறதுலதான் நான் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க. நேற்று கூட ஒருத்தர் சொன்னாரு, குருஜி செவ்வாயின் துறைகள்ல நான் இருக்கணுமே, சுக்கரனும் செவ்வாயும் தானே சேர்ந்து இருக்கிறது, ஆனால் நான் சாப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறனே, எப்படி நீங்க தயவுசெய்து கொஞ்சம் விளக்குங்க. அப்ப நான் சொன்னேன், இவர குரு எங்கிற இது புதன் எங்கே இருக்கிறார், யாருடைய பார்வையில் இருக்கிறார், குருவோடு இணைந்திருக்கிறார். அப்ப சரி, குருவோடு இணைவது பெரிய விஷயமா, சுக்கரனோடு இணைவது பெரிய விஷயமா? குருவோடு இணைந்திருக்கிறது தான் பெரிய விஷயம், ஆனா செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரே. சரி, அடுத்து அந்த புதனை யார் பார்க்கிறாங்க, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் பார்க்கிறாரு. இப்போ கணக்கு போடுங்க, 2 மாபெரும் சுவர்களோடு யார் சேருகிறார், வளர்பறை சந்திரனின் பார்வையில் புதன் இருக்கிறார், குருவோடு இணைந்திருக்கிறார், இவர் சுபத்துவமா, உச்சனாகி சுகர்னோட சேர்ந்திருக்கிறார், அவர் சுபத்துவமான்னு கேட்டவன டக்குன்னு பல் படிச்ச மாதிரி குருஜி கரெக்டா எனக்கு புரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அதிக சுபத்துவம் என்பதில் சில தடுமாற்றங்களே உங்களுக்கு கிடைக்குமே தவிர மற்றபடி நான்
இதுவரைக்கும் ஆய்ந்து வெளிப்படுத்தி இருக்கின்ற சில விதிகள் எதிர்காலத்துல பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு நிலைத்து நிற்க போகின்ற ஒரு விதிகளாக இருக்கும். அதே போலவே கொஞ்சம் அதிகமாவே ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துட்ட அன்புச்செழியன், டீடன் சார்ட் எல்லாம் டைவர்ட் ஆகாதீங்க. இந்த அத்தனையும் ராசிக்கு ராசிகளுக்குள் இருக்கின்ற பாவக, அதுக்குதான் ராசி சக்கரத்தை மட்டும் அழகா சொல்லிட்டு போனாங்க சில மேதைகள், ராசி சக்கரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பலம் சொல்லலாட்டு. சில நிலையில அது உண்மைதான், ஒரு லெவலுக்கு மேல போயிட்டோம்னு சொன்னா ராசி கட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு சாரங்கிற எதுவுமே கூட தேவையில்லை. ரெண்டாவது தான் அதெல்லாம் ஒரு லெவலுக்கு. அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், சாரத்தையே குறிஞ்சி பாக்குறது இல்ல, நான் சாரத்தை பார்ப்பேன், நட்சத்திர அமைப்புகள் எனக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த டிகிரி வைஸ் வந்தா தான் நட்சத்திர சாரத்தை நான் பாக்குறதா கவனம் கணக்கு நினைக்கிறீங்க. ராசி அம்சத்தை வைத்துக் கொண்டே நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன், என்ன சில விஷயங்கள்லாம் நான் சொல்லவே இல்லை, கத்துக் கொடுக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவேன், அதுக்கான நேரங்கள் இல்லை. ராசி கட்டத்தையும் நவம்ச கட்டத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சாங்க கணிதத்தை போய் கேளுங்க, அழகான சில விஷயம் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரு ஜாதக அமைப்பிலேயே ஒரு இன்னும் சொல்லப்போனா ஒரு பஞ்சாங்கம் தெரிந்தவரால ஒரு மனன சக்தி அதிகமா இருக்கிறவரால உங்க டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் சொன்னீங்கன்னா ஒரு 60-70 வருடங்களுக்கு முன் உள்ள பிறந்தவருடைய எந்த ஒரு டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களால ஒரு ஜாதகத்தையே பஞ்சாங்கம் சாப்ட்வேர் எல்லாமே போட முடியும், என்னால கூட ஓரளவுக்கு முடியும் ஓரளவுக்கு. ஆனா இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. ஒரு டேட் ஆஃப் பர்த் June 14, 1974 காலையில 9:30 நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னா சாப்ட்வேர் எல்லாமே அப்படியே கடக கடக்கடன்னு கையில ஜாதகம் போடுற ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, போட முடியும், நானும் போடுவேன். ஆக அதற்கெல்லாம் காரணம் பேசிக் கணக்கு தான், இதுல ஒண்ணு இது மந்திர தந்திர வித்தையெல்லாம் கிடையாது. ஆடி மாதம் ஆனால் சூரியன் கடகத்தில் இருப்பார் அப்படிங்கிறது நிச்சயமான சர்வ நிச்சயமான உண்மை. சூரியனுக்கு பக்கத்துலதான் புதனும் சுக்கரனும் இருப்பாங்கன்றது சர்வ நிச்சயமான உண்மை. மூணு இது வந்துருதா, ஒவ்வொரு 2.5 வருஷமும் சனி எங்கே இருப்பார்ன்றதும் மனநமான ஒரு விஷயம். 4வது கிரகத்தை போட்டுறோமா, இதுல குழப்பறவர் செவ்வாய் மட்டும்தான் குழப்புவார். 45 நாளைக்கு ஒரு விட மாறுறவர் அப்பப்ப ஒரு 7-8 வருஷங்களுக்கு கூட 8-9 மாசம் இதுல வேலை இருப்பார், ஸ்தம்பன நிலைமையில வேலை இருப்பார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மனதில் கொண்டு கொண்டா எல்லாத்தையுமே இதா சொல்லிடலாம். அதே போலத்தான் எந்த அமைப்புகளுக்கு கணித அமைப்புகள் தான் தேவை, ராசி சக்கரம் மட்டும்தான் முதன்மையானது, இரண்டாவது நவாம்ச சக்கரம், அதற்கு அந்த 9 மடங்கு. ஏன்னா ஜோதிடமே 9க்குள்ளதான் இருக்கு, ஜோதிடமே 9களின் அடிப்படையில் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற நிலையில வந்து ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 9ஆம் எண்ணன், ஏன்னா தன்னோடு சேருகின்ற எதையும் தானாகவே மாற்றம் வல்லமை 9ஆம் எண்ணுக்கு உண்டு. தன்னோடு சேருகின்ற எதையும் தானாகவே அப்படியே சுவீகரிச்சுக்கிற ஒரு நம்பர், 9×9 9 பாருங்க அப்படியே 9ஆகவே இருக்கும் அப்படிங்கறதான உண்மை. அதே நிலை மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறது 9ஆம் நம்பரோட சிறப்பு. அதனால அந்த நவாம்ச சார்ட்ல வந்து உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த 108 பாத அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்போ வந்து டிகிரி எல்லாம் தேவையே இல்லை. நவாம்சத்துல டிகிரி வந்து எத்தனை டிகிரியில இருக்கு, 2 கிரகத்துடைய டிகிரி விலகல் என்ன, சாரம் என்ன, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். தெரியாதவங்க தான் குருஜி சாரமே பார்க்க மாட்டேன்றார், நான் சாரத்தை பார்த்தும் பதில் சொல்வேன், எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே. டி டென் சார்ட் எல்லாம் சுப வர்க்கமா பாப வர்க்கமா, ஒரு கிரகம் வர்க்கம் எந்த வர்க்கம் ஏறி இருக்கிறது, நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தை தான், அதாவது நான் சொல்லுகின்ற சுபத்துவம்னு சொல்லக்கூடாது, வர்க்க சக்கரங்கள் சொல்லுகின்ற சுப வர்க்கங்களைத்தான் நான் வேறு விதமாக சுபத்துவம்னு சொல்றேன், அதுல இன்னும் கொஞ்சம் ஷைன் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான். நானும் கிட்டத்தட்ட காப்பி தான் அடிக்கிறேன், இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுன்றதுலாம் அதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, நான் அதை வேறு விதமான பரிணாமத்துல சொல்றேன் அவ்வளவுதான். அப்போது ஞானிகள் சொன்னது, ஒரு கிரகம் சுப வர்க்கம் ஏறி இருக்கிறதா பாப வர்க்கம் ஏறி இருக்கிறதா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு வர்க்க சக்கரங்கள் அருளப்பட்டன. அந்த வர்க்க சக்கரங்களை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி ராசியிலேயே ஒரு கிரகம் டிகிரி லெவல்ல எத்தனை அமைப்புகள்ல இருந்தா அது சுபத்துவம் பாவத்துவம் என்பதை என்னால எனக்கு உணர்வதற்கு ஓரளவுக்கு ஞானத்தை பரம்பொருள் கொடுத்ததால் நான் அதை சற்று மேம்படுத்தி காப்பி தான் அடிச்சு அதை சுபத்துவம்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப அந்த சுபத்துவத்தை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் போது இந்த D10, D20, D8, D10, D3, D4 இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் கணக்குகளுக்கு அவைகள் தேவை, நீங்கள் அவைகளை கண்டிப்பாக அறிந்தே தீர வேண்டும், கணக்குகளுக்கு அது கண்டிப்பாக அறிந்தே தீர வேண்டும். நான் சொன்னதை போல நவாம்சத்தின் மூலம் மனைவியையும் தசாம்சத்தின் மூலம் தொழிலையும் அறிந்து கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல எல்லா ஜாதகத்தையும் வச்சு பாருங்க, என்ன தொழில்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சந்தோஷம். வாழ்த்துக்கள் அன்புச்செழியன், நன்றாக இருப்பீர்கள்.